டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? டாக்டர் ஃபஜிலா அசாத்தின் அன்பும் மகிழ்வும். ஒரு பிரார்த்தனை ஒன்று கேட்டிருப்பீங்க. என்னால் எதை மாற்ற முடியுமோ அதை மாற்றக்கூடிய சக்தியை கொடு இறைவா. என்னால் எதை மாற்ற முடியாதோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை கொடு இறைவா. என்னால் எதை மாற்ற முடியும் எதை மாற்ற முடியாது என அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு ஞானத்தை கொடு இறைவா. இந்த பிரார்த்தனையை ஒரு முறை உங்களுக்குள்ள சொல்லி பாருங்க. எவ்வளவு ஆழமான அழகான பிரார்த்தனை இது. இந்த உலகில் நம்மால் சிலவற்றை அல்ல பலவற்றை மாற்றவும் முடியும், சிலவற்றை மாற்றவும் முடியாது. எதை மாற்ற முடியும் எதை மாற்ற முடியாதுங்கிற அந்த அறிவு ஞானமும் பக்குவம் நம்மிடையே இருந்தால் நம் வாழ்க்கை பயணம் நிம்மதியாக இருக்கும் இல்லையா? நம்மை சுற்றி இருக்கிற உறவுகளோடு சுகமான அனுபவம் இருக்கும் இல்லையா? சூழ்நிலைகள் மாறுபடும். ஒரு பயணத்தில் அதனுடைய பாதைகள் மாறுவது போல நம்முடைய வாழ்க்கை பாதை பலவாறு நம்மை எழுத்து செல்லலாம். இதை புரிந்து கொண்டு நம்ம பக்குவமாக இருந்தால் ஏன் இப்படி வருது, ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற கேள்வியில் நம்ம திகைச்சு நிற்க மாட்டோம். இப்படி நடக்கிறது, இதை இப்படி சமாளித்து கொள்வோம், இப்படி ஹேண்டில் பண்ணி கொள்வோம் அப்படிங்கிற அந்த பக்குவத்தோட அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு அதை தாண்டி வரக்கூடிய சக்தியை நம்ம எடுத்துருவோம். ஒரு பயணம் போகும்போது எத்தனை டைவர்ஷன் வருது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? ஓகே, இந்த பாதையை விட்டுட்டு அந்த பாதையை எடுப்போம் அப்படின்னு மாற்றி போகிறோம். கொஞ்சம் நிதானிச்சு போவோம் அப்படின்னு போகிறோம். வேகமாக போகக்கூடிய இடங்களில் வேகமாகவும் போகிறோம். அந்த மாதிரி நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம கொஞ்சம் புரிந்து கொண்டு எந்த இடத்துல வேகமாக இருக்கணுமோ, எந்த இடத்துல விவேகமாக இருக்கணுமோ, எந்த இடத்துல பொறுமையாக இருக்கணுமோ, எதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறதையும் நம்ம மனதில் போட்டுக்கொண்டால் நேற்று போலவே இன்று இருக்கணும், இன்று போலவே நாளை இருந்துருமோ அப்படிங்கிற பயம் இல்லாமல் அந்தந்த நாட்களை அந்தந்த சூழ்நிலைகளை அழகாக கையாளலாம். வாழ்க்கை வாழ்வதற்கே